ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒரு சில வீடுகள்ல இரவுல குழந்தைகள் அழுது கொண்டே இருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். பெற்ற தாய் அதற்கு வந்து பாலூட்டினாலும் சரி, அல்ல தூங்க வைக்க பல முயற்சிகளை செய்தாலும் சரி, அதுல எதுவுமே பலன் இல்லாமல் அந்த குழந்தையானது எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கும். அந்த அழுகையை நிறுத்துவது எப்படி, அதற்குண்டான காரணம் என்ன, அந்த குழந்தை ஏன் அழுகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கை குழந்தைகள் இரவு நேரங்கள்ல அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க குழந்தைக்கு பசி எடுக்குது, இல்லைன்னா குழந்தைக்கு வயிறு வலியா இருக்கும், அதனாலதான் குழந்தை அழுகுது அப்படின்னு நம் முன்னோர்கள் பாட்டிமார்கள் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் சரி செய்தாலும் கூட காரணமே இல்லாமல் அந்த குழந்தையானது அழுது கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆலோசிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தை மீது கண் திருஷ்டியானது இருக்கும். அதனாலதான் 6 மாத குழந்தையிலிருந்து நம்ம திருஷ்டி சுத்தி போட சொல்றோம். ஏன்னா குழந்தைகள் எப்பொழுதுமே அழகா இருப்பாங்க. நம்ம வெளியில தூக்கிட்டு போயிட்டு வரும்பொழுது யார் கண்ணாவது அந்த குழந்தை மேல பட்டிருக்கும். அதனால வீட்டிற்கு வந்தவுடன் அந்த குழந்தைக்கு சூடத்தால அந்த குழந்தையோட தாய் கண்டிப்பாக திருஷ்டி சுத்தி போடுவாங்க. இல்லைன்னா பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அந்த தாயையும் அந்த குழந்தையும் ஒன்றாக உட்கார வைத்து திருஷ்டி சுத்தி போடுறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி கை குழந்தையானது ஓயாமல் அழுது கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு என்ன காரணம், காரணமே இல்லாமல் அழுது கொண்டு இருக்குது அப்படின்னா, உடனே இதை செய்யவும் 1 கிளாஸ் அளவு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க. அந்த குழந்தை எந்த அறையில இருக்குதோ அந்த அறையில கொண்டு வந்து அந்த கிளாஸை வச்சிருங்க. இது அந்த அறையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தன்னுள் ஈர்த்து கொள்ளும். எந்த ஒரு கண் திருஷ்டியா இருந்தாலும் சரி, ஏன் இதை உடனே செய்ய சொல்றோம், நடு சாமத்துல 12 மணிக்கு அழுகுது அப்படின்னா அந்த நேரத்துல போய் நம்மளால சுத்தி போட முடியாது. ஸோ இந்த அழுகைய நம்ம உடனே நிறுத்துவதற்கு இந்த உப்பு கலந்த நீரை அந்த அறையில வைத்தாலே போதும், அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, ஸோ அந்த அறையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையுமே அந்த உப்பு தண்ணீரானது தனக்குள் வாங்கி கொள்ளும். இது வைத்த 1 சில மணி நேரங்கள்லயே அந்த குழந்தையானது நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற்று அந்த அழுகையை நிறுத்திவிடும். அதனால என்ன காரணம்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்க குழந்தை அப்படின்னு சொன்னா, உடனே இதை செய்து அந்த குழந்தையோட அழுகையை முதல்ல நிறுத்துறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறமாக அதற்கு பால் புகட்டுவதோ அல்லது வயிறு வலிக்கே மருந்துகள் கொடுப்பதோ இது போன்ற வேலைகளை செய்யலாம். இதை வந்து அழுகிற நேரத்துல மட்டும்தான் செய்யலாமா, இல்ல தினமும் செய்யலாமாம்னா தினமும் செய்தாலும் தவறு கிடையாது. ஆனா தினமும் மறுநாள் காலை என்ன பண்ணணும், இந்த தண்ணியை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க ஊத்திட்டு அந்த கிளாஸை நல்லா சுத்தமா கழுவி வச்சிடணும். இல்ல தினமும் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியாவே 1 கிளாஸா வச்சுக்கோங்க. இப்படியாக நீங்க செய்யும் பொழுது எந்த விதமான கெட்ட சக்தியும் அந்த குழந்தையை அண்டாது, எந்த விதமான பய உணர்வும் அந்த குழந்தைக்கு ஏற்படாது, எந்த விதமான கண் திருஷ்டியும் அந்த குழந்தையை பாதிக்காது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.